ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பெட்ஸ் அண்ட் அக்வரியம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, ராஜ்குமார் அண்ணா ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். அவரோட ஸ்விம்மிங் டேங்க் செட்டப் அண்ட் வந்து அவர் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுருக்கார் சேலுக்கு அப்படின்றத நம்ம வியூஸ்க்காக பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட இவர் வந்து சிமெண்ட் டேங்க் மட்டுமே வந்து ஒரு 11 டேங்க் வச்சுருக்காரு. குவாலிட்டி வைஸ் கம்மி தான், பட் வந்து இவர் இந்த இடம் இது வந்து அவரோட வீடு. வீடு இல்லாமல் வந்து தனியாக ரெண்டு இடத்துல வந்து ஃபார்ம் வச்சுருக்காரு. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸையும் அதில் போட்டிருக்காரு அவர். நம்ம வந்து இந்த அவர் வீட்டில் இருக்க ஃபிஷஸை மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இது வந்து அவர் டேங்க் இல்லாமல் வந்து இந்த பாத் டப் மாதிரி செட்டப்பில் வந்து ஒரு 3 டேங்க் செட்டப்பில் வச்சுருக்காரு ஃபுல்லாக ஃபிஷஸ். இவர் வந்து மேஜராக ப்ரீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளோரான்ஸ் தான். இது இந்த டேங்க் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஃப்ளோரான்ஸ் தான். எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபீமேல் ஃப்ளோரான்ஸுமே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு சேலுக்கு தான். இன்கேஸ் நீங்கள் வேணும்னா அவரை நீங்கள் டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். நான் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து அவரோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தாய் சில்க்கு இருக்குது, உங்களுக்கு ஃபேடர் வெரைட்டியில் இருக்குது, உங்களுக்கு எஸ்ஆர்டி நிறைய இருக்குது, மேக்மா இருக்குது, கேஎம்எல் இருக்குது, கம்ஃபா கூட இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபீமேல்ஸுமே வந்து எக்லேடு ஃபீமேல்ஸ் மட்டும்தான் இவர் வந்து இதில் வச்சுருக்காரு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு குவாலிட்டியான எக்லேடு ஃபர்டைல்டு ஃபீமேல் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ரீடிங் பேரு. ஆக்சுவலாக இப்போ ப்ரீட் ஆகியிருக்கு. எனக்கு வந்து வீடியோவில் வந்து அந்த ப்ரைஸ் வந்து சரியாக கேப்சர் பண்ண முடியலை. பட் வந்து இதுக்குன்னு ஃப்ளோரான்க்குன்னு சொல்லிட்டு யூனிக்காக ஒரு வீடியோ போடுவேன் நான் டெஃபினட்டாக. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இதோட ப்ரைஸ் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நான். இது ரெண்டுமே இப்போது ப்ரீடான பேர். உங்களுக்கு இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த ப்ரீடிங் பேர் தான் உங்களுக்கு இருக்குது. குட்டி குட்டியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே வந்து சின்ன சின்ன ஃப்ளோரான்ஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். ஏன்னா வந்து அதோட ப்ரைஸ் தான் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு பார்க்க தெரியாது. சின்னதாக டாட் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பட் வந்து எல்லாமே ப்ரைஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 800 ப்ரைஸ் கிட்ட வந்து இந்த டேங்கில் இருக்குது. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4x2 மாதிரியான டேங்க் சைஸ் உங்களுக்கு. இது நல்லாவே பெரிய சைஸ் டேங்க் செட்டப் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃப் பிளாக் கப்பி. இவர் வந்து என்ன சொல்கிறார், ட்ரக் சேல் கொடுக்குறாரு. என்னென்னா வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து சேல் பண்ணுறாரு. ஏன்னா குவாலிட்டி வந்து இவர்கிட்ட நிறையவே இருக்குது. எல்லாமே ஆஃப் பிளாக் கப்பி. ஆஃப் பிளாக் கப்பி இல்லாமல் வந்து சில வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும். இதில் என்னென்னா மேல் ஃபீமேல் சொல்லிட்டு யூஸ்வலாக வந்து ஸ்பிட் பண்ணி கடையில் விற்பாங்க. இவர் அப்படி இல்லை, எல்லாமே வந்து ஒரே டேங்கில் தான் போட்டிருக்காரு. ஃபுல் பிளாக் கப்பியும் இதில் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் தெரியும். என்னென்னா வந்து ஆஃப் பிளாக், ஃபுல் பிளாக் அண்ட் மிக்ஸ்டு கிராஷ் கப்பி, இது மூணுமே வந்து இந்த டேங்கில் சிமெண்ட் டேங்கில் இருக்குது. எல்லாத்தையும் ரஷ்யாவில் சேல் பண்ணிகிட்ருக்காரு. இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸு, உங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட கம்மியான ப்ரைஸு தான் இவர் விற்றுட்டுருக்காரு இப்போதைக்கு. இன்கேஸ் நீங்கள் வாங்கணும் இல்லை ஷிப்பிங் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இவர் பண்ணுவார். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து இவர்கிட்ட ஷிப்பிங் இருக்குது. ஷிப்பிங் பாசிபிள் தான். டெஃபினட்டாக நீங்கள் இன்கேஸ் அவுட் சைட் தமிழ்நாடு இல்லை அவுட் சைட் சென்னை எங்கே இருந்தீங்கனாலும் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணுவார். இன்சைட் தமிழ்நாடு சென்னை வந்து இவர் பண்ணுறது கிடையாது நான் கேட்ட வரைக்கும். ஏன்னா வந்து இன்சைட் தமிழ்நாடு சென்னைனா அவங்க டேரெக்டாகவே வந்து குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கலாம். அவுட் சைட் சென்னை தான் வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர். நீங்கள் தாராளமாக வந்து இவர்கிட்ட வாங்கலாம் ஃப்ளோரான்ஸு அண்டு பீட்டாஸு மாலிஸு. எனக்கு இந்த ஃபோட்டேஜ் தான் வந்து பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச அண்ட் சாட்டிஸ்ஃபைடான வீடியோ. டபுள்எஸ் நிறைய கலர் வேரியண்ட்டில் அண்டு வந்து ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. அதை வந்து இந்த வீடியோவில் கேப்சர் பண்ண முடிஞ்சது என்னோடய லக்கு. ஆக்சுவலாக வந்து நான் லாஸ்ட் வீடியோவுக்கு சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவை வந்து நான் பிடிக்கும் போது என் மொபைல் வந்து தனிக்குள்ள மிஸ் ஆகி விழ வேண்டியது. ஜஸ்ட் மிஸ்ஸில் நான் பிடிச்சிட்டேன். அந்தளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான். அண்டு வந்து நீங்கள் வந்து குவாலிட்டியான ஃபிஷஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அண்ட் ஃபிஷத்தை பார்த்திங்கன்னா நாலேஜ் உங்களுக்கும் தெரியணும். என்னோடய நாலேஜ் வந்து என்கிட்ட மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் வந்து டெஃபினட்டாக தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி வந்து எனக்கு பர்சனல் மோட்டிவ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இவரோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் பல்காக வாங்கினீங்கன்னா இன்னுமே வந்து ப்ரைஸை உங்களுக்கு கம்மி பண்ணுவார். நம்ம தமிழ் பெட்ஷன் அக்வாரியம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் வந்து ஆஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்ம 10% or 20% வந்து ஆஃபர் டெஃபினட்டாக பண்ணுவார். ஆனால் பண்ணாமல் இருக்க மாட்டார். ஸோ அதனால் நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்து பீட்டா ஃப்ரைஸ் தான் இருக்குது. ஆனால் ரொம்பவே ஒரு சின்ன ஃப்ரைஸு, கிட்டத்தட்ட 1200 ஃப்ரைஸ் இந்த டேங்கில் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு பார்க்க வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஏன்னா வந்து எல்லாமே வந்து ரொம்பவே சின்ன சைஸு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு 5mmலேருந்து 10mmக்குள்ளே தான் இருக்கும் எல்லாமே சைஸ் பார்த்தீங்கன்னா. இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.